பாவசேகர ஆத்மா அது பிழைக்க வேண்டுமென்றால் பாவமணி பட வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதற்காக தேவன் தாமே இந்த பூமியில் வந்து தம் ரத்தத்தை சிந்தி நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் ஜீவிக்கிற தேவனாய் மத்தியில் வாழ்கிற தேவனாயிருக்கு இல்லையா? அவரைத்தான் ஆராதிக்க முடியும் வந்திருக்கிறோம் இல்லையா? அவரைத்தான் மையப்படுத்த முடியும் வந்திருக்கிறோம் இல்லையா? அவர் தான் நம் தேவன் அல்லேலூயா. ஒரு விசை கண்களை மூடி அல்லேலூயா அப்படின்னு அப்படியே ஸ்தோத்திரம் செய்வோமே அல்லேலூயா. அவர் மகத்துவங்களை எண்ணி அவர் நாமங்களை சொல்லி அவர் எவ்வளோ பெரிய தேவன், நம்மை ரட்சித்தாரே, நம்மை மீட்டெடுத்தாரே, அவர் ஆராதிக்கும்படி கிருபைகளை நமக்கு தந்தாரே, அனைத்தார் ஒரு விசை கூட ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லுவோமா? ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா, ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துறப்பா, நீர் எங்கள் தேவனாயிருந்தீர் ஆண்டவரே. ஒரு நாவுகளும் வெறுமை இருக்க வேண்டாம், எல்லோரும் கண்களை மூடி எல்லோரும் உன்னதமான தேவனை, அந்த உயர்ந்த தேவனை உயர்த்தும்படி தேவன் நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, இது துதியின் நேரம். ஓய் துதியின் நேரம். பிதாவை தேவாதி தேவனை, ஓ ஹாலே, அண்ட சராசரங்களை படைத்த பிதாவை, ஹாலேலூயா, திரியேக தேவனை ஆராதிக்கிற ஒரு வேளை என்ன பாக்கியம் நாம் பெற்றிருக்கிறோம். ஒரு விசை நாவுகளை திறந்து அந்த வாயை தந்தவரை ஒரு விசை செலுத்துகிறது. எங்கு ஆவியான உண்டோ அங்கு விடுதலை உண்டு சொல்லுகிறேன். நம்ம எல்லோரும் வாயில திறந்து அந்த ஆவியான வரவிருப்போம். ஹல்லேலூயா. ஆவியான வந்தாலே போதும், ஓ ஹல்லேலூயா, ஒரு விடுதலை உண்டாகும். ஆவியான வந்தாலே போதும், ஓ நம் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும். ஹல்லேலூயா. அந்த மேல்விட்டு அறையிலே ஆவியான வந்தபோது ஓ சீசர்கள் பயந்த சீசர்கள் ஓ ஹல் உற்சாகம் கொண்டு அக்னி மயமாய் மாறி ஓ அங்குமிங்கும் சுவிசேஷம் சொல்லி அனைக ரட்சித்தது போல இந்த நாளில் குந்தி குறி இருப்போமா? இந்த நாளில் ஒரு விசை அந்த ஆவியானவரை, ஓ அசைவாடுகிற ஆவியானவரை, நான் ஒரு விசை வரவேற்போம். ஹல்லேலூயா. எல்லோரும் பாடலை பாடி தூய் ஆவியான வரவேற்போம். ஹல்லேலூயா. Thank you.
வாழ்ந்தேன் ஐயா. உளையான சீட்டில் இருந்தோம் ஐயா, படுகுழிக்குள் இருந்தோம் ஐயா. எங்களை தூக்கி எடுத்தீர் ஆண்டவரே, எங்களை கூட வந்தீர் ஆண்டவரே, எங்களை தேற்றின் ஆண்டவரே, எங்களை ஆற்றின் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நன்றி செலுத்துகிற வேளை கர்த்தாதி தேவனுக்கு, தேவா தேவனுக்கு நன்றிகளை செலுத்துகிற வேளை, நன்றி பலி செலுத்துகிற வேளை, ஒரு நாவுகளும் மௌனமாக இருக்க வேண்டாம். எல்லா நாவுகளும் ஓஹோ அல்லேலூயா, படைத்த நாவை தந்த தேவனை துதிக்கட்டுமே, நன்றி செலுத்தட்டுமே. ஆண்டவரே, படுகுழிக்குள் நான் கிடந்தேன் ஆண்டவரே, என்னை நினைப்பார் யாரும் இல்லாமல் ஆண்டவரே. நான் படுகுழியில் கிடந்தேன் ஐயா, நீர் எனக்காக ஆண்டவரே இந்த பூமியில் வந்த ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்தீர் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் கைவிட்ட போது ஆண்டவரே, எல்லோரும் நாரும் என்று சொல்லி ஆண்டவரே, என்னை துரத்தி விட்ட போது ஆண்டவரே, ஓ அலையும் நாட்டத்தை ரத்தத்தால் கழுவி உன் பிள்ளையாய் என மாற்றினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இரவும் பகலும் ஆண்டவரே என்னோடு கூட இருந்த ஆண்டவரே, வழி இதுவே என்று சொல்லி ஆண்டவரே கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனாய் இருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துறப்பா. கடந்து வந்த பாதையில் நாங்கள் இணைக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நன்மைகள் ஐயா, எத்தனை கிருபைகள் ஐயா ஆண்டவரே, ஹாலேலூயா. நாங்கள் விழுந்து போகும் நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே எங்களை தூக்கி நிறுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துறப்பா, நன்றியோடுமே துதிக்கிறப்பா. அப்படிப்பட்ட உன்னமான தேவன சமூகத்தில் வந்திருக்கு நாம், ஒரு வீசை கூட நம்மளை ஆராய்ந்து அறிகிற வேளை அல்லையா ஆண்டவரே. தேவனுக்கு பிரியமுள்ளது வெறும் பாடல்கள் மாத்திரமல்ல, தேவனுக்கு பிரியமுள்ளது ஒரு புத்தியுள்ள ஆராதனையும் செலுத்த வேண்டும். வேதம் ரோமர் 12:1 சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரர்களே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியை ஒப்புக் கொடுப்பதே இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்கை ஒப்புக் கொடுக்கும்படி இரக்கங்களை விட்டு வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை அல்லையா? நமது சரீரங்களை ஜீவ பலியாய் தேவசம் ஒப்புக் கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. எத்தனை முறை ஆராதனைக்கு வருகிறோம், எத்தனை தேவ அன்பை உணர்கிறோம். ஆராதனையில் மெசேஜ்களை செய்திகளை கேட்கும் போது எனக்கு தான் வந்தது என்று நாம் அப்படியே உணர்ச்சி வசப்படுகிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் போன வருது, திரும்ப உன்னோட பழைய வாழ்க்கை நாம் கடந்து போகிறோம். நம்மளால் மீள முடியவில்லை, நம்மளால் கர்த்தருக்குள் இன்னும் வளர முடியவில்லை, நம் கர்த்தருக்குள்ள ஒன்றி ஏற முடியவில்லை, சாத்தானை பிடியில் விழுகிறோம். வேதத்தில் சொன்ன போல அந்த முள்ளுக்குள் விளைந்து விழுந்த விதையை போல அநேக நேரங்கள் வசனத்தை கேட்கிறோம், அந்த முள் வந்து நம்மளை நெருக்கிறபடியால் நம்மளை வளர விடாமல் இருக்கிறது. உலக ஆசாபாசங்கள், உலக காரியங்கள், உலக சம்பந்தங்கள் எல்லாம் வந்து நம்மளை நெருக்கி தேவனுடைய சமூகத்தில் வர முடியாமல் தாக்குறது. கர்த்தர் விரும்புவதெல்லாம் உங்கள் சரீரங்களை ஜீவபலியாக தேவன் ஒப்புக் கொடுப்பதே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று இவளை நம்மளை ஒப்புக் கொடுப்போமா, சரீரங்களை ஒப்புக் கொடுப்போமா. நாளை எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. எங்கள் கண்கள் இடரா இருந்தால் ஆண்டவர் மன்னிங்கப்பா, எங்கள் காடல் இருந்தால் மன்னிங்க ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் கோபங்கள் ஆவியுரிய கனிகள் எங்கள் வாழ்க்கையில் காணப்படாதால் மன்னிங்க ஆண்டவரே, அது மற்றவர்களுக்கு ஆசிரமம் இருக்கு நாங்கள் தடையார்ந்த ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே என்று ஆண்டவரே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. பாடலை பாடி ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவரே. ஆண்டவரே அனுதினமும் உம்மினால் வளர்ந்துடணும் ஆண்டவரே என்று சொல்லி அர்ப்பணிப்பு கொடுத்த பாடல் தேவசமத்தை பாடுவோம். அனுதினமும் உம்மினால் வளர்ந்திடவே உம் அனுகிரகம் தரவே
ஆராய்ச்சி செய்கிறவர்களாய் எங்களை மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. விடுதலோடும் ஆராதிக்கும்படி ஆண்டவரே தடைகளெல்லாம் மாற்றுவீராக என்று செபிக்கிறமையா. இந்த வேளை ஆண்டவர் இந்த இடம் உள்ளது ஆண்டவரே அக்கினிமயமா இறங்கத்தக்கது ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, பரிசுத்தாண்ட வல்லம் இறங்கத்தக்க தடைகளெல்லாம் மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறப்பா. தேவலம் இடங்க ஆண்டவரே, ஓ தடைகளை தான் காணப்பட உரிய செய் மன்னிப்பீராக என்று செபிக்கிறோம். தடைகளை மாற்றுகிற தேவ ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் செபிக்கிறமையா. ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. முக்குகுந்த ஜீவ பலியா ஆண்டவரே, எங்கள் சரீரங்கள் ஆண்டவர் இனிமேலாவது ஆண்டவரே உமக்கு வந்த ஜீவபலியா ஆண்டவரே. உலகத்தின்மே ஓடாதபடி, உலக சின்மனே ஓடாதபடி ஆண்டவரே, தேவன் எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓடத்தக்கதா ஆண்டவரே. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தும் கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இதை பொருட்படுத்திக் கொள்ளும் இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் படைத்தவர், சகலத்தையும் ஆளுகிறவர். அவருக்கு ஒப்பான வேற தேவன் இந்த பூமியில் இல்லை. அவர் ஒருவரே தெய்வம். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படிப்பட்ட நல்ல தேவனை ஆராதிக்கும்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பாராட்டின கிருபைகளை நினைத்தவர்களாய் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை பாடி துதிப்போம். பரிமள தைலம் அவரை நேசிக்கிறேன்.
எல்லா துதியும் எல்லா மகிமை அவர் ஒருவருக்கு. அல்லேலூயா. யாராவது உங்களை அல்லேலூயா குற்றம் சொன்னா சந்தோஷப்படுங்க. அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்துற பிள்ளைகள். அல்லேலூயா. அல்லேலூயா. பரலோக பாசை. அல்லேலூயா. ஒவ்வொரு பாடலையும் பாசித்தது போல சென்ற காலம் முழுவதும் கண்மணி போல் நம்மளை காத்து ஒரு சேதம் அணுகாதபடி நம்மளை இம்மட்டமாய் காத்து வந்தது. இல்லையா? பஞ்சகாலங்கள் பெருகினாலும் ஒரு குறைவின் தேவ பிள்ளைகளை காத்து வர அன்பு தேவன் ஒருவரே. அல்லேலூயா. வாக்களித்த உண்மையுள்ளதன் ஒருவரே. அல்லேலூயா. அவரை போல கிருபை உள்ளதும் இல்லை. சங்கீதம் 103 சொல்கிறது, கர்த்தர் உருக்கம் இரக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை என்று சங்கீதம் சொல்கிறது. பூமிக்கு வானம் எவ்வளவாய் பெரிதாயிருக்குமோ அவ்வளவு பயப்படுறவர்களுக்கு அவ்வளவு கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கும் சொல்லி. அல்லேலூயா. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவட பயப்படுறவர்கள் மேல் அவட கிருபை அவ்வளவு பெரிதாயிருக்கிறது என்று சொல்லி. அல்லேலூயா. அவர் எவ்வளவு பெரியதேவன் இல்லையா? அவளுடைய நமக்கு கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவளுடைய நீதி அவருடைய பிள்ளைகளும் இல்லையா அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மேலும் இருக்குதுன்னு சொல்லி நாம் கர்த்தருக்கு பயந்தால் சந்ததியின் மேல் அவருடைய கிருபை இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நாம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறது எவனுடைய பாவம் மூடப்பட்டது எவனுடைய பாவம் எண்ணப்படாமல் இருக்கிறது அவன் பாக்கியவன் என்று வேதம் சொல்கிறபடி. ஏன் தெரியுமா? ஒருவேளை பெற்றோர்கள் நமக்காக ஜெபித்திருக்காங்க. பெற்றோட கிருபை அவள் ஜெபித்த ஜெபம் இன்று நம் தலைமையில் கிருபியாக இருக்குது. இல்லையா? ஆபிரகாமுடைய அந்த கிருபை நிஸ்வஜனம் இருக்கிறது போல நம்ம நம்ம பெற்றோருடைய ஜெபங்கள் அல்லது ஊழியக்காரர்கள் ஜெபங்கள் அல்லது உங்களுடைய ஜெபங்கள் பிள்ளைகளுக்கு கிருபியாக இருக்கும். இல்லையா? மகா பெரிய தேவன். இல்லையா? அல்ல, அவரை போல கிருபை தருகிற ஒரு தேவன் வேற யாருமே இல்லை. இல்லையா? தாய் மறந்தால் தகப்பன் மறந்தா கூட என் கிருபை ஒன்று விலகான்னு சொல்ல. இல்லையா? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் இலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை ஒன்று விலகாது என்று சொல்லி நல்ல கர்த்தர் இந்த தேவனை பாடி மகிழ்வோம். அல்லேலூயா. Thank you.
கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நிமிடம் ஆண்டவரே எங்களை தாங்கி நடத்தின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. தாழ்வில் இருந்த என்ன நினைத்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. அல வியாதி நேரத்தில் படுக்கை நேரத்தில் என்னை தூக்கி நிமிர்த்த என் வியாதியை சுகப்படுத்தின உன் கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கஷ்ட நேரத்தில் உம்மை நோக்கி கூப்பிட்டவது ஆண்டவரே என் கஷ்டத்தை மாற்றின கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஓ ஹாலேலூயா, உம்மைத்தான் நான் ஆராதிப்பனையா, உம்மைத்தான் நம்புவேனையா. எந்த சூழ்நிலை கடந்து போனாலும் சரி, எல்லோரும் எழுந்திருப்போம் ஹாலேலூயா. எந்த சூழ்நிலை நான் கடந்து போனாலும் சரி ஆண்டவரே, ஹாலேலூயா, இம்மட்டும் என்னை காத்த தேவனே, இம்மட்டும் என்னை வழி நடத்தின தேவனே, இம்மட்டும் எனக்காய் ஆண்டவரே எல்லாவற்றையும் தந்த தேவனே, ஹாலேலூயா. நான் கேட்டதும் கேட்காத ஆண்டவரே, நான் இன்னொருக்கு மேலாக என் காரியங்களை நடத்தி என்னை ஆசுமை இம்மட்டுமாய் நடத்தின தேவனே, உம்மையே நான் நம்புவேனையா, உம்மையே நான் ஆராதிப்பேனையா, உம்மையே நான் உயர்த்துவேனையா. என் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே, நான் போகிற போக்கிலையா, நான் வாழ்கிற வாழ்க்கையில் ஆண்டவரே, என் உள்ளம் எல்லாம் ஆண்டவரே, என் சிந்தை எல்லாம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிற துதியாய் இருக்கட்டும் ஐயா. நான் உம்மையே நம்புவேன் ஆண்டவரே, நான் உம்மையே ஆராதிப்பேன் ஐயா. என்னை தூக்கி சுமக்கிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. என் கவலைகளை மாற்றுகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. என் கண்ணீரை மாற்றுகிற ஒரே தேவன் நீர்தான் ஆண்டவரே. எனக்காய் ரத்தம் சிந்தி என்னை மீட்டெடுத்த
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துவோம் ஆண்டவரே சேனைகளின் கர்த்தரையா ஏழு பொன் குத்து விளக்கின் மத்தியிலே உலாவுகிற பரிசுத்தமுள்ள தேவனையா கேராவின்கள் சேராவின்கள் ஆராதிக்கிற மகாபிரிய தேவனையா உம்மை கொப்பான வேறே தேவன் இல்லாண்டவரே ஓமை துதிக்க உம்மை ஆராதிக்க மையப்படுத்த நீர் இந்த பாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஹல்லேலூயா இப்பொழுது ஆண்டவரே இந்த பிரசன்னம் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வந்தபடியா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நாங்கள் ஆராதிக்கும் போது ஆண்டவரே பிரசன்னத்தை எங்கள் மத்தியிலே இறக்கிறபடியா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே அநேகரை விடுதலையாக்கும் ஆண்டவரே கண்ணீர்கள் மாறட்டும் ஐயா கவலைகள் மாறட்டும் ஐயா துக்கங்கள் மாறட்டும் ஐயா கர்த்தர்களின் வைராக்கியம் வரட்டும் ஆண்டவரே ஓ கர்த்தர்களின் இன்ன பிள்ளைகள் ஆண்டவரே மகிழ்ந்து கழிகூற தேவன் கிருபை செய்வீராக ஆண்டவரே தடைகள் மாறட்டும் வாழ்க்கையில் ஆண்டவர் கடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் ஆண்டவர் தடையா இருக்கிற எல்லா காரியங்களும் தேவன் வெற்றி கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறோம் ஐயா ஆண்டவரே உம்மால் கூடும் ஆண்டவரே பெரிய தேவன் ஆண்டவரே உம்மாலே கூடும் ஆண்டவரே அனைத்தையும் செய்யும் ஆற்றலுள்ளவர் நீர்தான் ஐயா சகலத்தை செய்கிற தேவன் நீர்தான் ஐயா உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே நோக்கி பார்க்கிறோம் ஐயா நோக்கி பார்க்கிறோம் ஐயா